வணக்கம் நண்பர்களே, திரு டிடிவி தினகரன் ரஜினி பக்கம் போவாரா? இன்னைக்கு எதுக்கு இந்த கேள்வியை கேட்கணும், ஏன் கேட்கக்கூடாது? இன்னைக்கு செய்தியாளர் சந்திச்ச திரு டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு அப்படிங்கறதை பார்க்கணும். அவர் சொன்னதை வச்சு இந்த மாதிரி அவர் ரஜினி பக்கம் சாய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை நாம் முன்வைக்கிறோம். ரஜினிகாந்த் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை டெய்லியே பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. சந்திக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறாரு, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வைரல் ஆகுது, அரசியல் தலைங்கள் அதை பற்றி விவாதிக்கிறாங்க. முக்கியமாக அவர் என்ன சொன்னார், முதல்ல ஒரு ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் முன்னால் காவியிலிருந்து நாங்கள் விலகி விடுவோம், காவி வண்ணத்தை யாரும் இனிமேல் பூச முடியாது அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்புறம் ரஜினிகாந்த் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ரஜினிகாந்துக்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கி விட்டுட்டாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினிகாந்தை விமர்சிப்பவர்கள் பிஜேபிக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிலாம் கூட கருத்துக்கள் போடுறாங்க. அப்படி இல்லை, ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஒரு கருத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கமலாசனுடைய விழாவில் அவர் கலந்துகிட்டு என்ன சொன்னார்னா, ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது அப்படின்னாரு. அது என்ன அதிசயம் சொல்லி எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோடு பார்த்தாங்க. என்ன அதிசயம், அது ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆவாரா, இல்லை கமலாசன் ஆவாரா, வேறு வேற ஆவாங்களா, இல்லை தமிழக மக்கள் இவர்கள் யாருமே இல்லாத ஒரு புதிய அரசை உருவாக்குவார்களா, இப்படிங்கிற ஒரு பேச்சு உணர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த ரஜினிகாந்த் கேட்டாங்க, கமலாசன் கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்னு கேட்டபோது, அது அதை பற்றி பேசி கூட நாங்கள் முடிவு செய்வோம், அது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம், உருவாக்கிக் கொள்வோம் அப்படின்னு சொன்னார். அதுக்காக கமலாசன் கிட்ட கேட்டபோது, அது நல்ல திட்டம் தான், அதை பற்றி நாங்கள் சிந்திப்போம் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் ரஜினிகாந்த் அதே கேட்டபோது, கமலாசனோட கூட்டணி அமைப்பீர்களா அப்படின்னு கேட்டபோது என்ன சொன்னாருன்னா, அது தேர்தல் வரும்போது நாங்கள் பேசி முடிவெடுப்போம் அப்படின்னாரு. ரெண்டு நாளில் ரஜினிகாந்த் மனம் மாறிட்டாரா அப்படிங்கிற கேள்வியோடு எழுது. இருந்தாலும் கூட ரஜினிகாந்த் பக்கம் கட்சிகள் இணைக்க வேண்டும், யார் யார் இணைப்பார்கள், யார் இணைவார்கள் அப்படிலாம் தொடர்ந்து பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. காங்கிரஸ் வந்துடும், விடுதலை வந்துடும், இடதுசாரிகள் வந்துடுறாங்க, அமமுக வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அமமுக தான் கமலாசனை விட அதிக அளவுக்கு பலத்தை திரு ரஜினிகாந்துக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமமுக கடந்த தேர்தலில் ஏற்கனவே நாங்கள் கணித்தபடி கிட்டத்தட்ட 5.5% தான், 5% தான் வாக்குகள் வாங்குச்சு. இப்போ அதனுடைய வாக்கு சதவீதம் 3-3 கீழே கூட போயிருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. நிர்வாகிகள் போனார்கள், தொண்டர்கள் போகவில்லை அப்படின்னு டிடி வித்தியர்கள் சொன்னாலும் கூட அமமுகவின் வாக்கு பலம் என்பது கிட்டத்தட்ட 3-3% அளவுக்கு அதற்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் உணர முடிகிறது. இந்த சமயத்தில் டிடி வித்தியர்கள் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டன. அங்கு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் நிர்வாகிகள் செயலாளர் கூட்டத்திற்கு திருச்சியில். அது அப்போ அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அவர்கிட்ட என்ன கேட்கப்பட்டது, உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது, துரோகிகளையும் எதிரிகளையும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது. யார் அந்த துரோகி, யார் அந்த எதிரி அப்படின்னு கேட்கும்போது வழக்கம் போல் என்ன சொன்னார் அப்படின்னா, துரோகிகள் எடப்பாடி அன்கோ, அவருடைய வார்த்தையில் எடப்பாடி கம்பெனி அப்படின்னு அவர் சொல்லுவார். எதிரிகள் திமுக, இவங்களே ஆட்சியை வர விடமாட்டோம். அப்படியா, அப்போ அவர்கிட்ட யாரும் கேட்குற, அப்போனா நீங்கள் வருவீங்களா அப்படின்னு யாரும் கேட்கல. அப்படின்னா நாங்கள் வருவோம், அமமுக ஆட்சிக்கு வந்துவிடும், நான் தான் முதலமைச்சர் ஆகிவிடுவார், நான் தான் முதலமைச்சர் ஆவேன் அப்படி டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருந்தார். இப்போலாம் அவர் சொல்கிறதே இல்லை. ஏன்னா கடந்த மக்களவைத் தேர்தலில் அந்த கட்சி வாங்கிய அடி என்பது மிக பலமாக அந்த கட்சிக்கும் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் விழுந்திருக்கு. இந்த சமயத்தில் அமமுக ஆட்சிக்கு வரும், அமமுகவினுடைய பொதுச் செயலாளரான திரு தினகரன் முதல்வர் ஆவார் அப்படின்னு அவராலும் சொல்ல முடியல, கட்சியோட நிர்வாகிகளாலும் சொல்ல முடியல. அந்த சமயத்தில் இருந்த தினகரன் சொல்கிறாரும், திமுகவையும் அதிமுகவும் ஆட்சிக்கு வரவிட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்படின்னா சமீபத்தில் ரஜினிகாந்த் ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு ஒரு செய்தியாளர் ஒருத்தர் கேட்டதுக்கு திரு தினகரன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமாம், திமுக அதிமுக இல்லாத இருக்கும், ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புவார்கள், அதை தான் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் எதை மாற்றமாக நினைப்பார்கள், யாரை ஆட்சியில் அமர வைப்பார்கள், யாராக இருக்கும், அது ரஜினிகாந்த் தான், கமல்ஹாசனா, திரு டிடிவி தினகரனா, திரு அன்புமணியா, திரு சீமானா, யார், ஏன்னா திமுக அதிமுக இல்லைனா இவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது, சின்ன சின்ன கட்சிகளுக்கு திருமாவளவன் இருக்கார், வேல்முருகன் இருக்கார், இவங்க எல்லாரும் கூட மாற்றத்தை கொண்டு வரணும் தான் நினைக்கிறாங்க. அப்படின்னால் அந்த மாற்றத்தை விதைப்பவர்கள் யார்? இதில் மாற்றத்தை இப்போ முன்னால் அதிகம் யார் பேசியிருக்காங்க, ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலை, இருந்தாலும் அவர் கட்சி ஆரம்பிச்சிருவார், மிகப்பெரிய பலமாக இருப்பார், அவர் ஆட்சிக்கு வந்துடுவார், அதிமுக காணம் அடிச்சிருவார், திமுகவை பலம் இழக்க வச்சிருவார், திரு ஸ்டாலினை அவர் முதலமைச்சர் ஆக்கவே முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாதபடி, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாதபடி திரு ரஜினிகாந்த் மிக சிறப்பான ஒரு தேர்தல் பர்ஃபார்மன்ஸை காமிப்பார் அப்படிலாம் கூட சொல்லப்பட்டது. அப்படின்னா திரு தினகரன் என்ன நினைக்கிறாரு, ரஜினியை தான் அவர் மதிக்கிறாரா, ரஜினி வந்துடுவார் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரா? என்கிட்ட அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது ரொம்ப லகுவாக, தெளிவாக, மிக எளிமையாக, மிக ஃப்ளூவண்டாக அவர் பதில் சொல்லலை. திரு தினகரன் பதில் சொல்லலை, மிக தயங்கினார், சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சார். அவருடைய உடல் மொழி என்பது கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது, என்ன சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற நினைப்பு இருந்தது. ரஜினிகாந்திட்டே அதிக மாதிரி உடல் மொழி இருந்தது. நேற்று அவர் செய்தியாளரை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் என்ன சொல்லிடுவாங்களோ, நம்ம ஏதாவது நம்ம தவறாக பேசிடுவோம் அப்படிங்கிற பதட்டம் ரஜினிகாந்திட்டே இருந்தது. ஏன், அந்த மாதிரி பதட்டங்கள் திரு ஸ்டாலின் இருந்திருக்கு, எடப்பாடி இருந்திருக்கு.
திரு டிடிவி தினகரன்கிட்ட யார் வரக்கூடாது யார் வர வேண்டும் என்று கேட்கப்படுது. அவர் நேராக உறுதியாக அமமுக அவரும் தான் வருவார் அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி ஏதாவது சொல்ல போய் வேற யாராவுக்கு அது விளம்பரமாக போயிடும்ங்கிற கவனம் அவருடைய உடல் இருந்தது, மொழியில் இருந்தது. அது ஒருவழி ரஜினிகாந்துக்கு விளம்பரமாக அமைந்து விடுமோ அப்படிங்கிற பயம் கூட அவருக்கு இருந்தது. மேல் அது மட்டும் இல்லாமல் என்ன உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்ன வருது அப்படின்னா, ரஜினிகாந்த் தரப்பில் இருந்து, ரஜினிகாந்த் சொல்லி அல்ல என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம், ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து சிலர் சென்று திரு டிடிவி தினகரனை சந்தித்ததாகவும் எதிர்காலத்தில் ஒரு அணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்ததாகவும் சில செய்திகள், உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் சொல்லுது. என்னென்னா ஊடகங்களில் நேரடியாக உறுதிப்படுத்தப்படாமல் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு குறைவாக தான் இருக்குது. இப்போ நம்ம நவம்பரில் இருக்கிறோம், 2019 நவம்பரில். இந்த வீடியோ நீங்கள் இன்னொரு 3 வருஷம் கழிச்சு கூட பார்ப்பீங்க. 2019 நவம்பரில் இருக்கிறோம். தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் 2021 ஏப்ரல் அல்லது மே மாதம் நடந்தாக வேண்டும். அதற்கான கூட்டணிகள் எல்லாமே 2021 ஜனவரி மாதத்திலே உருவாகிவிடும். அப்படி பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 14 மாதம் தான் இருக்குது, அதுக்கும் குறைவாக இருக்கு. அதற்கான ஒரு ஓட்டமாகத்தான் கட்சிகள் தன்னை தங்களை முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றன. ரஜினிகாந்த் அதற்காகத்தான் 2 வருஷம் முன்னால் சொன்னார், 2021 நாங்கள் கட்சி ஆரம்பிப்போம், 2030 நாங்கள் தொகுதிகளிலும் எங்கள் வேட்பாளர்கள் இருப்பார்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னார். அப்போ தேர்தல் நெருங்க நெருங்க ரஜினிகாந்த் தன்னுடைய பேச்சுக்கு அதிகமாயிட்டு இருக்காரு. செய்தியாளர்களை சந்திக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை சொல்றாரு. கமலஹாசனோடு கூட கூட்டணி அமைப்பதற்கு
கூடும். ஆனா திரு தினகரன் அடுத்த முதல்வர் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார். கடந்த மக்களவைத் தேர்தலில் வாங்கிய சரிவு, அடைந்த சரிவு அதை சொல்ல முடியாது, அவரை தடுத்து விட்டது. அந்த சமயத்தில் இன்று ரஜினிகாந்திற்கு ஒரு கூட்டணி கட்சியாக, ஒரு சிறிய கூட்டணி கட்சியாக ரஜினிகாந்திற்கு போக வேண்டிய நிலைமை வந்துவிடுமோ என்ற கவலை நிச்சயமாக திரு தினகரனுக்கு இருக்கிறது. வேறு வழி இல்லை. திமுக வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது என்றால் யார் வருவார்கள்? தினகரனா, திரு சீமானா, அன்புமணி ராமதாசா, வேல்முருகனா? இல்லை, திமுக, அதிமுக, ஸ்டாலின், எடப்பாடி, ஓ பன்னீர்செல்வம், அடுத்ததாக யாராக இருப்பார்கள்? ரஜினி. ரஜினி என்ற பிம்பம் தான் முன்னிறுத்தப்படுகிறது. ரஜினிங்க உண்மையான செல்வாக்கு இருக்கா? அவருடைய தொண்டர் பலம் எல்லாமே வாக்கு வங்கியாக மாறுமா? அதெல்லாம் தெரியாது. அப்படி மாறக்கூடிய வாய்ப்பு இல்லை. இன்று ரஜினிகாந்த் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெறுவாரா என்று இன்று சொல்ல முடியாது, இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். இன்று பார்க்க வரை ஒரு பத்திரிகையாளராக நாங்கள் நினைப்பதன் இன்று நிற்கும் வரை இன்று கூட்டணி பலத்தின் அடிப்படையில் திமுக அணி பலமாக இருக்கிறது. இன்று தேர்தல் வந்தால் திமுக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வருகின்ற காலங்களில் என்னவாகும் என்று சொல்ல முடியாது, யார் என்ன செய்வார் என்று சொல்ல முடியாது. இந்த சமயத்தில் தான் அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருவரை சார்ந்து இருக்க வேண்டிய நிர்பந்தம் திரு தினகரனுக்கு வரக்கூடும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் யாரோடும் சார முடியும், திமுக பக்கம் போக முடியாது, அதிமுக பக்கம் போக முடியாது, தனியாக நிற்க முடியாது, ரஜினிகாந்த் பக்கம் போக வேண்டிய அவசியம் வந்துவிடுமா என்ற எண்ணம் அவருக்கு வரலாம். அப்படி வந்துவிடுமோங்கிற அபாயம் இருக்கிறது. அந்த கலவரம் அவருடைய உடலில் தெரிகிறது, முகத்தில் தெரிகிறது. அவர் மெதுவாக இது மாதிரி போக நிலைமை வந்துவிடுமோ? இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வகையில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கீழே இறங்கி போவதோ அப்படிங்கிற ஒரு கவலை அவரிடம் இருக்கிறது. அதை தவிர வேறு வழி இல்லை என்று இருக்கிறது. அந்த நிர்வாகிகிட்ட அவர் பேசும்போது நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. உள்ளாட்சி தேர்தலில் தமிழகமே கிட்டத்தட்ட 2 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்போ வருமோ, அப்போ வருமா, நாளைக்கு வருமா, அடுத்த மாதம் வருமோன்னு சொல்லி அத்தனை பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ அறிவிப்பு வரும், வராது யாரும் நினைப்பாங்களா? வராதுன்னு அமமுக நினைச்சிருக்கு, தினகரன் நினைச்சிருக்காரு. திரும்ப திரும்ப சொல்றாரு, உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தான் அங்கே போயிட்டு இருக்கோம். உள்ளாட்சி தேர்தல் வேண்டாமா, வந்துவிட்டால் போட்டி எடுத்தானே வேண்டும், அது தோல்விக்கு போய் தயாராகிறாங்களா? தயாராகிட்டாரா தினகரன்? தன்னுடைய தொண்டர்களை நிர்வாகிகளை தயார்படுத்துறாரா? இல்லை, சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தலை எல்லா கட்சிகளும் எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டும். அது அமமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், திமுக, அதிமுக எதுவாக இருக்கட்டும், அது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அது நாடாளுமன்ற தொகுதி தேர்தலாக இருக்கட்டும். அப்படி சமயத்தில் அமமுக தயாரில்லை அப்படின்னு சொல்றதுங்கிறது வினோதமாக இருக்கு. ஆனால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில சமரசங்களை செய்து கொண்ட நிலைமையில் அமமுக இருக்கிறது. திரு தினகரன் இருக்கிறார், அதற்கான தயாரிப்பில் அவரும் இருக்கிறார், தொண்டர்களுக்கும் அந்த தயாரிப்பை கொடுக்கிறார். ஆனால் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் அமமுகவில் எத்தனை நிர்வாகிகள் இன்னும் இருப்பார்கள், எத்தனை பேர் செல்வார்கள், தொண்டர் எத்தனை பேர் இருப்பார்கள்? ஏனென்றால் அமமுகவுடைய செயல்பாடு என்பது அடிப்படையில் கடந்த சில மாதங்களாக பார்க்கும் பொழுது தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றத்தை கொடுக்கிறது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தால் கூட எந்த ஒரு கட்சியும் பவுன்ஸ் பேக் பண்ண முடியும், திரும்பி வர முடியும் தன்னுடைய செயல்பாடு மூலம். ஒரு தலைவர் தன்னுடைய சொல் மூலம், தன்னுடைய ஆற்றல் மூலம், தன்னுடைய வழிகாட்டுதல் மூலம், தன்னுடைய பாதை தேர்ந்தெடுப்பின் மூலம் நிச்சயமாக ஒரு கட்சியை உயிர்ப்பிக்க முடியும். அந்த உயிர்ப்பிப்பு என்பது என்ன, யாருடன் இருப்பது, யாருடன் போவது அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. தேர்தல் நெருங்க நெருங்க அதனுடைய நிறங்கள் சரியாக தெரியும், அதனுடைய பாவனைகள் சரியாக தெரியும். அதனுடைய பாவனையை திரு தினகரன் காண்பிப்பாரா, தனியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, கூட்டணி அமைப்பாரா, இல்லை தினகரன் மெதுவாக ரஜினி பக்கம் சாய்ந்து விடுவாரா? அடுத்த சில வாரங்கள், அடுத்த சில மாதங்கள் இதை காட்டும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.